இலங்கையை மீண்டும் அவல நிலைக்கு கொண்டு செல்ல பஸ்ஸில் சதி திட்டம். கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கை மக்கள் சுற்றுலா பயணி ஒருவரின் நெகிழ்ச்சி செயல். சதோச விற்பனை நிலையங்களில் அரசியின் விலையில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். இலங்கையின் மிகப்பெரிய சிறுவர் வைத்தியசாலையின் அவல நிலை. ஜனாதிபதி புத்தி சுயாதீனமற்றவர் நாடாளுமன்றத்தில் தெரிவிப்பு. தங்கத்தின் விலையில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். இலங்கையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை பதவியிலிருந்து நீக்கி நாட்டில் மேலும் ஸ்திரமற்ற தன்மையை ஏற்படுத்தக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அவரை நீக்குவதற்கு பதிலாக தேசத்தின் முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டத்தில் சேர ஜனாதிபதியை வற்புறுத்த வேண்டும் என அவர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் இடைக்கால அரசாங்கமும் உடனடியாக நிறுவப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதியின் பதவி நீக்கத்தை தடுக்க எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றில் 113 ஆசன பெரும்பான்மையை வழங்காது எனவும் அவர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் இடைக்கால அரசாங்கமும் உடனடியாக நிறுவப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீக்க எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் 113 ஆசன பெரும்பான்மையை வழங்காது என குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திய பசல் ராஜபக்ஷ தேவையான பெரும்பான்மையை பெற்று ஜனாதிபதியாக வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இது நாட்டிற்கு மேலும் பாதுகாப்பானது என அவர் கூறியுள்ளார். எந்த கட்சியும் நாடாளுமன்றத்தில் தேவையான பெரும்பான்மையை கொண்டிருக்கவில்லை என்றால் ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான செயல்முறையொன்றை அரசியல் அமைப்பில் உள்ளடக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கை மக்கள் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக சதுச நிலையங்களுக்கு முன்பாக தொடர்ச்சியாக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் வெளிக்கம சதுசவுக்கு அருகில் மக்கள் வரிசையில் நிற்பதைக் கண்டு ஆஸ்திரேலிய சுற்றுலா பயணியொருவர் அவர்களுக்கு உலருணவு பொதிகளை வழங்கி வைத்துள்ளார். அரிசியை சலுகை விலையில் பெற்றுக்கொள்ள மக்கள் வெளிக்கம சதுசவில் வரிசையில் நின்ற நிலையில் அவ்விடத்திலிருந்து காரில் பயணித்த ஆஸ்திரேலியர் நீண்ட வரிசையில் நின்றதைக் கண்டு வேதனை அடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அரிசி பெற வரிசையில் காத்திருந்த 129 பேருக்கு கச்சா அரிசியை இலவசமாக வழங்க ஸ்டேல் சுற்றுலா பயணி ஒப்புக்கொண்டுள்ளார். அதன்படி ஆஸ்திரேலிய சுற்றுலா பயணி ஏறக்குறைய 80,000 முதல் முழு செலவையும் சதோச நிறுவனத்திற்கு செலுத்த நடவடிக்கை எடுத்துள்ளார். இந்த சுற்றுலா பயணி இலங்கை மீது அந்நாட்டு மக்கள் மீதும் அதீத அன்பு கொண்டவர் எனவும் சுமார் 15 வருடங்களாக பௌத்தம் பற்றி அறிந்து கொள்வதற்காக அவ்வப்போது இலங்கைக்கு விஜயம் செய்து வருவதாகவும் அவரது இலங்கை நண்பர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசி சதோச விற்பனை நிலையங்கள் மூலம் விற்பனை செய்யப்படுவதனை வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வாறு இறக்குமதி செய்யப்படும் அரிசி வாடிக்கையாளர் ஒருவருக்கு அதிகபட்சமாக 5 கிலோ வீதம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய வெள்ளி அரிசி கிலோ 145 ரூபாவுக்கும் நாட்டு அரிசி கிலோ 145 ரூபாய் சம்பா அரிசி கிலோ 175 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்யப்படவுள்ளது. நாட்டின் மிகப்பெரிய சிறுவர் வைத்தியசாலையான சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் தற்போது 20 வகையான மருந்து வசதிகளுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நலம் விரும்பிகளிடமிருந்து நன்கொடைகளை வைத்தியசாலை கோருகின்றது. இது தொடர்பில் வைத்தியசாலை வெளியிட்டுள்ள கோரிக்கை கடிதத்தில் இலங்கையில் அனைத்து பகுதிகளிலும் உள்ள குழந்தைகளுக்கு பிரத்யேகமாக சிகிச்சை இந்த வைத்தியசாலை அளித்து வருகின்றது. இது பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆண்டுதோறும் சிகிச்சை அளித்து வருகின்றது மற்றும் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அனுமதிக்கப்படுகின்றன. லேடி சிறுவர் மருத்துவமனைக்கு தொடர்ச்சியான நோயாளிகளின் பராமரிப்புக்கு தேவையான மருந்து பொருட்களை வழங்கி வைக்குமாறு கூறுகின்றது. இந்த நாட்டில் சாதாரண மக்களுக்கு அரச நிர்வாகத்தில் ஆலோசனை வழங்கக்கூடிய நிலையை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். தொடர்ந்தும் அவர் கூறுகையில், புத்தி சுயாதீனமற்ற ஒருவருக்கு இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவி கிடைக்குமா என்ற மோசமா விளைவுகள் ஏற்பதும் என கலாநிதி எம் பெரேரா தெரிவித்திருந்தார். 40 ஆண்டுகளுக்கு முன் கலாநிதி எம் பெரேராவினால் சொல்லப்பட்ட விடயம் என்று நடந்து கொண்டிருப்பதாக நாட்டு மக்கள் கூறுகின்றனர். தங்கத்தின் தேவை அதிகரிக்கும் பட்சத்தில் விலை அதிகரிக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகின்றது. நடப்பு ஆண்டின் இதுவரையில் தங்கம் விலையானது கிட்டத்தட்ட 7% அதிகரித்துள்ளது. இதன் தேவை அதிகரித்து வரும் நிலையில் இன்னும் விலை அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சர்வதேச சந்தையில் தங்கம் விலையானது தற்போது 5.6 டாலர்கள் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையை மீண்டும் அவல நிலைக்கு கொண்டு செல்ல வசில் சதி திட்டம். கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கை மக்கள் சுற்றுலா பயணி ஒருவரின் நெகிழ்ச்சி செயல். சதோச விற்பனை நிலையங்களில் அரசியின் விலையில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். இலங்கையின் மிகப்பெரிய சிறுவர் வைத்தியசாலையின் அவல நிலை. ஜனாதிபதி புத்தி சுயாதீனமற்றவர் நாடாளுமன்றத்தில் தெரிவிப்பு. தங்கத்தின் விலையில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம்.